வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் சினிமாலே இப்போது பெஸ்ட் ஹீரோவாக இருக்கிற நம்ம விஜய் அண்ணா பற்றி தான் பார்க்க போகிறோம். விஜய் அண்ணாவை சினிமாவில் பார்த்துருப்பீங்க, ஏன் பல பல ஷோஸில் பார்த்துருப்பீங்க. முன்ன கொஞ்சம் ஒரு 4 இயர்ஸ் பேக் அப்படி ஷோஸில் பார்த்துருப்பீங்க, ஏன் ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க, சன் பிக்சர்ஸ் வரங்கும் தளபதி 65 அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அதில் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஆடில் பார்த்துருக்கீங்களா? ஆட்னா அட்வர்டைஸ்மெண்ட், டிவி ஒரு ப்ரோக்ராம் போதுன்னா அதுக்கு இடையில் போடுற ஆடை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு 5 ஆட் பக்கம் நடிச்சிருக்காங்க. ஆனால் அது அப்பத்தில் ஹிட் ஆகல போல், இப்போ போட்டால் செம்மையாக ஹிட் ஆகும். அந்த மாதிரி என்கிட்ட ஒரு 3 ஆட்ஸ் இருக்குது, அந்த ஆட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வேறு யாரோட ஆடும் இல்லை, நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட ஆட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூர்த்தி எங்கே மேலே? என் பொண்ணு ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டா, அதான் சாரை பார்த்து ஸ்வீட் கொடுக்கலான்னு. இன்னைக்கு மேடம் பர்த்டேல, அதான் சார் கொஞ்சம். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். குட் மார்னிங். ஜூஸ் அவளுக்கு காசு போங்க. ஓகே சார். சார் என் பொண்ணு, ஒரு நிமிஷம். ஹலோ யா சார், பேக். மூர்த்தி சார், இதில் எது நல்லா இருக்கு? அம்மாக்கா சார், இது நல்லா இருக்கு சார், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கிஃப்ட் வாங்குறவங்க மட்டும் இல்லை, கொடுக்குறவங்களும் சந்தோஷப்படணும் சார். லெஃப்டில் போங்க. என்ன மூர்த்தி, வீட்டுக்கு வழி மறந்துட்டீங்களா? நமக்காக நம்மளோடய இருக்கிறவங்களும் நமக்கு சொந்தம் தானே. ஜோஸ் அலுக்காஸ், இது தங்கமான உறவு. பார்த்துருப்பீங்க, இது தங்கமான உறவு. ஃபர்ஸ்ட் ஆடு இதுதான். இதில் எந்த மாதிரி கேரக்டர்னு எனக்கே தெரியல. அவரோட டிரைவரோட பொண்ணு பாசிட்டாங்களாம், அதை சொல்ல வராங்க ஆனால் சொல்ல முடியல. ஆனால் இவர் தெரிஞ்சுக்கின்னு நகை வாங்கி கோல்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுதான் இந்த ஆடோட அர்த்தம்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு ஸ்பான்சர் வந்து ஜோசா லுகாஸ், ஜோயா ரொம்ப டங்கு சிப்போதே. ஜோசா லுகாஸா ஜோயா லுகாஸான்னு தெரியல. ஃபஸ்ட் ஆடு தான் பார்த்துருப்பீங்க, செகண்ட் ஆப் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியல. பார்த்துட்டு வெயிட் பண்ணலாம். பாய். சொல்லுமா, எங்கே இருக்கீங்க? லேண்ட் ஐட்டமா? வந்துட்டுருக்கேன். ஓ, வெட்டிங் ஆனிவர்சரி, ஒரு விஷ் கூட பண்ணல. ஹாப்பி ஹாப்பி ஆனிவர்சரி. கல்யாணன்றது ஒரு நாள் சந்தோஷம் இல்லை, வாழ்நாள் சந்தோஷம். சுப மாங்கல்யம் பை ஜோசா லுகாஸ். இதுவும் பார்த்துருப்பீங்க, இதுவும் ஜோசா லுகாஸ் தான். ஜோசா லுகாஸ் தான் இப்போ தான் பேர் படித்தேன். ஒரு நாள் சந்தோஷம் இல்லை அந்த மாதிரி லாஸ்ட்டில் ஒரு டைலாக் வந்திருக்கு. இவங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி நினைக்கிறேன், அதுதான் வெட்டிங் ஆனிவர்சரியே தான். இது வந்து நமக்குள்ள எத்தனையோ வித்தியாசம், மொழி, மதம், பழக்கம், விருப்பம், நம்பிக்கை, எல்லாத்துலேயும். ஆனால் தங்கம், தங்கத்தில் மட்டும் வித்தியாசமே இல்லைங்க. யார் கையில் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் ஜொலிக்கும். அப்போ நான் கேட்குறேன்,
நமக்குள்ளேயும் கொஞ்சம் தங்கம் இருந்தா நமக்குள்ள வித்தியாசம் இல்லை தானே? ஜோஸ் அலுகாஸ், இது தங்கமான உறவு. இதுல தங்கத்தை பத்தி சொல்றாரு. தங்கம் நான் ஜொலிக்கும், நமக்குள்ளேயும் தங்கம் இருந்தா நம்மளும் ஜொலிப்போமா, அந்த மாதிரி பேசியிருக்காரு. இதில் எந்த அர்த்தமும் இல்லை, தங்கத்தை பற்றி பேசியிருக்காரு, மனுஷங்களை பற்றி பேசின மாதிரி இருக்குது. இந்த மூணு ஆடை தான் நான் உங்களுக்கு சொன்னேன், இன்னும் இருக்குது ஆடு. ஒரு 6-7 ஆடு நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், 5-6 ஆடு சொல்லலாம், அவ்வளோதான் நடிச்சிருக்காங்க. இந்த மூணு ஆடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நீங்கள் விஜய் ஃபேனாக இருந்தால், நம்ம கமெண்ட் பாக்ஸில் நான் தளபதி வெறியன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கேன், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாபாய், சி யூ, டாடா.